ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீபேக்கிங் பிஸ்னஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹோல்சேலாக ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு நம்ம ரீபேக்கிங் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட டெய்லி லைஃப்பில் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருள். அதே மாதிரி இதோட டிமாண்ட் வந்து உங்களுக்கு தினமும் அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒர்க் லோட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ரீபேக்கிங் மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண மட்டுமே போதும். இல்லை நான் வந்து நீங்கள் ஒரு ட்ரேடிங் மாதிரி பண்ணிக்கலாம், எப்படின்னா ஒரு கைமாற்றி விட்டுற மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பொறுத்தவரை. அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ கிடச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட இருக்கிற பெல் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துவரம் பருப்பு. ஸோ இந்த துவரம் பருப்பு வந்து நம்ம ஹோல்சேலாக வாங்கிட்டு நம்ம ரீபேக்கிங் பண்ண போகிறோம், இல்லை வந்து ரீசெல்லிங் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே ஹோல்சேலில் வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணும்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எங்கே தெரிஞ்சாலும் ஓகே, நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட கான்செப்ட் வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரீபேக்கிங் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். தினமும் நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய பொருள் தாங்க இந்த துவரம் பருப்பு. ஸோ இதோட யூசேஜ் வந்து உங்களுக்கு தினமும் எப்படி அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். கண்டிப்பாக நம்மளோட வீடுகளையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஹோட்டல்லையாக இருக்கட்டும், கண்டிப்பாக இதோட தேவைன்னு பார்க்குறப்ப நமக்கு நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம எடுத்து ஒரு பேக்கிங் மாதிரி நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது மூலமாக வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், நல்லா உங்களுக்கு சேல்ஸும் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி பருப்பு வகைகளும் பொறுத்தவரை இதோட ரேட் வந்து எப்படி இருக்குன்னா, இதோட குவாலிட்டி தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரியாகும். அதாவது ஒரு ஒரு தரத்துக்கேற்ற மாதிரி இதோட ரேட் வந்து உங்களுக்கு வேரியாகும். இந்த துவரம் பருப்புன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து முழுசாக இருக்கக்கூடிய பருப்பும் இருக்குது, அதே மாதிரி நமக்கு உழைந்த பருப்பும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எது வேணுமோ அதை வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாலிஷ் பண்ணதும் இருக்குது, பண்ணாததும் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஒரு 40-50 ரூபாயிலேருந்து அதே மாதிரி ஒரு 60 ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க. இதில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிலோ மேலே 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் நீங்கள் லாபம் வந்து பார்க்க முடியும். இதை வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணுறப்ப ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ராண்ட் நேம்லேயும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு கிலோ கணக்கில் வந்து இங்கே பேக்கிங் பண்ணிக்கலாம். 1 kg பாக்கெட்டு, இல்லை ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டு, 1/4 கிலோ பாக்கெட்டு, இந்த மாதிரி வந்து இங்கே பேக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் கடையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது அவங்களே வந்து ஹோல்சேலாக வந்து வாங்கிட்டு அதை வந்து அவங்களே பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ராண்டிங்கில் கூட அவங்க சேல்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அவங்களுக்கும் கைமாற்றி விட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஹோல்சேலாக வந்து விற்றுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே வந்து உங்களோட ப்ராண்டிங் போட்டு நீங்கள் பேக்கெட் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் வெறும் துவரம் பருப்பு மட்டும் சேல்ஸ் பண்ணாமல் இது கூட சேர்த்து நீங்கள் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இது எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ரீபேக்கிங் பொறுத்தவரை உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து எப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு நல்ல தொழில் தாங்க இந்த பிஸ்னஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு குடிசை தொழில் மாதிரி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு ரீபேக்கிங் மாதிரி நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ரன் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் கொண்டு போய் ஷேர் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோ பதிவை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். வீடியோவே கிடச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.